1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழ டைனஸ்டி காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் ஒரு கோவில் கட்டுறதுக்காக ஆசைப்பட்டாரு. அவரு அதுக்காக ஒரு இடத்தையும் செலக்ட் பண்ணாரு. 1000 வருஷத்துக்கு அந்த கோவில் நிலையாக இருக்கிறதுக்காக அந்த இடத்த சுற்றி மணல் கலவைகளை கொட்டி ஒரு குஷன் மாதிரி உருவாக்குனாரு. இதை இப்போ சாண்ட் பாக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் நிலநடுக்கத்தினால பூமி ஆடுனாலும் கோவில் கூட சேர்ந்து ஆடுமே தவிர கீழே விழவே விழாது. கிரனைட் கற்களால் உருவாக்கணும்னு நினச்சாரு. பட் அந்த இடத்த சுற்றி 100 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஒரு குவாரியும் கிடையாது. ஆனால் இந்த கோவில் 130,000 டன்ஸ் ஆஃப் கிரனைட் கற்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அப்போது நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இடத்துல நடந்திருக்கும்னு. இந்த கற்களை சிமெண்ட் வச்சோ இல்லை வேற எந்த கலவையை வச்சோ கட்டலை. அந்த கற்களை இன்டர்லாக் பண்ணி அந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. பல பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர், நிறைய அழகான பெயிண்டிங்ஸ்லாம் அந்த கோவிலில் இருக்குது. எல்லா வர்க்கும் முடிஞ்சக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்காக ராஜராஜ சோழர் அந்த ஆர்கிடெக்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, இந்த கோவில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கீழே விழுந்துறாதுல? அதுக்கு அந்த ஆர்கிடெக்ட் சொன்ன பதில் என்னென்னா, இந்த கோவிலோட நிழல் கூட கீழே விழாது. எஸ், அந்த கோவிலோட கலசமோட நிழல் கூட இன்னைக்கு வரைக்கும் கீழே விழுந்ததில்லை. இவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் மார்வலை தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ராஜராஜ சோழனோட நினைவிடம் தான் இது. வேதனையாக இருந்தாலும் பெருமையாக இருக்கு. எல்லாரோட கேள்வி என்னன்னா, தஞ்சை பெரிய கோவில் ஏன் உலக அதிசயங்களோட லிஸ்ட்ல இல்லை? அந்த 7 wonders தான் உலகத்தோட உண்மையான அதிசயங்களா? அதுதான் கிடையாது. This is the story of 7 wonders of the world. தஞ்சை பெரிய கோயில் ஒரு ஆர்கிடெக்சரல் வண்டர். அது மட்டும் இல்லை, நம்ம மதுரை மீனாட்சி டெம்பிள், கோனார்க் சன் டெம்பிள், அஜந்தா கேவ்னு எங்கேயுமே இல்லாத ஏகப்பட்ட உலக அதிசயங்கள் நம்மளோட இந்தியாவில் இருக்குது. பட் ஏன் அதெல்லாம் உலக அதிசயங்களில் வரலன்னா, இந்த 7 world wonders ஜஸ்ட் ஒரு ஸ்விஸ் பேஸ்டு கம்பெனி த நியூ 7 wonder ஃபவுண்டேஷன் நடத்தின ஒரு ஆன்லைன் கண்டெஸ்ட் தான். அதில் உலக மக்கள் ஆன்லைனில் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சது தான் இந்த 7 உலக அதிசயங்கள். ஏன், கிசா பிரமிட்ஸை கூட 2007 தூக்கிட்டு அதை ஆனரரி கேண்டிடேட்டாக மாற்றிட்டாங்க. இந்த வண்டர் செலெக்ஷனில் 200+ ஆர்கிடெக்சர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் தஞ்சை பெரிய கோவில் இல்லைன்னே சொல்லலாம். பிகாஸ் அந்த டைமில் உலக மக்களுக்கு நம்மளோட டெம்பிள்ஸ் பற்றி அவேர்னஸும் இருந்திருக்காது, தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அண்ட் நம்மளோட ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனும் இருந்திருக்காது. ஏன்னா டிஜிட்டல் இந்தியா 2015 தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அதிகரிச்சுது. ஸோ இந்த கண்டெஸ்டில் இந்தியன்ஸோட ஓட்டிங் அவ்வளோவா இருந்திருக்காது. தென் இந்த 7 உலக அதிசயங்கள் வந்து ரியல் ஆர்கிடெக்சரல் வண்டர்ஸ் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் டூரிஸ்டுக்கான ஆர்கிடெக்சரல் வண்டராக இருக்கலாம். ஆனால் எது உண்மையான ஆர்கிடெக்சரல் வண்டர்னு நமக்கு தெரியும்.